அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? தெரியல ராகினி, என்ன தேடிதான் வந்தாரா? அவரு கம்பெனியில வேலை எதுவும் முடியல போல, ரொம்ப கோபமா வந்திருக்காரு. என்ன சேர்மன் ஆக விட மாட்டேன்னு மிரட்டுறாரு. என்னாச்சு அவருக்கு? ரொம்ப ஓவரா தான் பண்றாரு. இரு, நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன். ராகினி, நீ உள்ளே ஏறு. நீ எல்லாம் ஒண்ணும் இறங்க வேண்டாம். நான் பேசிட்டு வீட்டுக்கு வர சொல்றேன். அவரு பாக்குறதுக்கே வேற ஒரு ஆளா தெரியறாரு. நீ வந்த என்ன தேவையில்லாம சண்டைதான் வரும். நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன். சார், ஒரு நிமிஷம் இப்படி தள்ளி வாங்க சார். ராகினிக்கு கேட்ட போது வாங்க சார். ஒரு பொருள் விற்கும் போத அதை யார்கிட்ட விற்கிறீங்கன்னு விசாரிக்காம விற்பீங்க சார்? எனக்கு தெரியல சார், நான் நல்லவங்கன்னு நம்பினேன். ஆனால் சமூக விரோதிங்க கிட்ட போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார். இது வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன சார் ஆகும்? அத்தைக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் சார். சரி சரி, டென்ஷன் ஆகாத, இது எப்படி சரி பண்ணலான்னு நான் பார்க்குறேன். நீங்கள் நாலு பேர் சொன்ன மாதிரி வேலையை முடிங்க, போங்க. எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டா இந்த மாதிரி தான் ஏடா உடம்ப நடக்கும். இப்ப என்ன சார் பண்ண, பதவிக்காக இப்படி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களே சார். ராகினி, உன்னை விட்டு நான் போயிடுவேனா? ராகினி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க ஹாஸ்பிடல் மட்டும் சார்.